ஒருவரை வணங்குவதானாலும் சரி, நிந்திப்பதானாலும் சரி, நன்றாக யோசித்த பிறகுதான் அந்த முடிவுக்கு வர வேண்டும். அவிழ்க்கவே முடியாமல் இருக்கும் தன்மையை உடைய முடிச்சு விழும் கயிற்றை போன்றவை இவை. இறந்த காலத்திற்கு நிகழ்காலம் ஒரு ஆலோசகரைப் போல. நிகழ்காலத்தில் யாரை மதிக்க வேண்டும், யாரை மதிக்கக்கூடாது என்பதை அன்றைய நிலையில் எடுத்த தீர்மானங்களை வைத்து கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை எடை போடலாம். அவை மதிப்பிற்குரியவையா இல்லை அவமதிப்பிற்குரியவையா என்பதை நிகழ்காலத்தை வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும். மனசாட்சியையும் விழிப்புணர்ச்சியையும் துணையாக்கிக் கொண்டு வாழ்க்கை என்ற பாதையில் நடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இவை இரண்டும் தான் மோட்சத்திற்கு செல்லும் சரியான வழியில் நம்மை அழைத்துச் செல்லும்.